அன்பிற்கும் வணக்கம். அண்மையில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த தமிழக ஆளுநர் ரவி, இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலை தமிழக திமுக அரசு குறிவைத்து தாக்குகிறது. அரசாங்க அதிகாரிகள் அந்த திருக்கோவில் மீது 8 புகார்கள் அளித்துள்ளார்கள். அங்குள்ள தீட்சிதர்கள் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ததாக புகார் அளித்து தீட்சிதர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படும் அந்த பெண் குழந்தைகள் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள். அந்த பெண் குழந்தைகள் வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டு கன்னித்தன்மை சோதனை, அதுவும் 2 விரல் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வெட்கம், அவமானம், வலி தாங்காமல் சில பெண் குழந்தைகள் தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இது குறித்து நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினேன். ஆனால் சரியான பதில் வரவில்லை என்று பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இரட்டை விரல் கன்னித்தன்மை சோதனை என்பது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணின் பிறப்பு உறுப்பில் காயங்கள் இருக்கிறதா என்பதை மருத்துவர்கள் கை விரல்களை வைத்து பரிசோதனை செய்வதாகும். அந்த காயப்பட்ட இடத்தில் கைவிரல் பட்டால் மேலும் வலி அதிகமாகும். இந்த சோதனை என்பது விஞ்ஞான பூர்வமானது அல்ல என்பதோடு குழந்தைகளை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் செயலாகும். எனவே இந்த இரட்டை விரல் சோதனை தனிநபர் அந்தரங்கத்தை மீறுவதோடு உடல் அளவில் மனதளவில் காயப்படுத்தி பெண்களின் கண்ணியத்திற்கு கேட்டை விளைவிக்கும் என்பதால் கடந்த 2013 வருடமே இந்த சோதனையை அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் தமிழகத்தில் இது தற்போது நடந்திருப்பதாக குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் ஆளுநர் ரவி. இதனையடுத்து தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்புவுக்கு தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அத்துடன் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை 7 நாட்களுக்குள் அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், பழிவாங்கும் நோக்குடன் சமூக நலத்துறை அதிகாரிகள் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் தீட்சிதர்கள் மீது குழந்தை திருமண குற்றச்சாட்டுகள் வைத்ததாகவும், அதன் அடிப்படையில் உறவினர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும், 6 மற்றும் 7 வகுப்பு மாணவியர் வீடுகளில் இருந்து வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று மருத்துவமனையில் இருவிரல் கன்னி பரிசோதனை செய்ததாகவும், இதனால் சிறுமியர் சிலர் தற்கொலை செய்ய முயன்றதாகவும் குற்றச்சாட்டுகள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பரப்பப்பட்டு வருகின்றன. இவை முற்றிலும் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள் ஆகும். குழந்தை திருமணம் நடந்ததாக புகார்கள் வந்த நிலையில் அதன் உண்மைத்தன்மையை கண்டறிந்த பின்னர் அதற்கான ஆதாரங்களை திரட்டிய பின்பு சிதம்பரம் டவுன் காவல் நிலையம் மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றத்தில் தொடர்புடைய 8 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளில் சட்ட ஆலோசகரின் அறிவுரைப்படி 2 சிறுமிகள் மட்டுமே மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களிடம் பெண் மருத்துவர்கள் பரிசோதனை நடத்தினர். ஆனால் அவர்கள் இருவிரல் கன்னித்தன்மை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை. அந்த சிறுமியர் தற்கொலை செய்ய முயன்றனர் என்பதும் பொய்யான தகவல். அதுபோன்ற நிகழ்வு நடந்ததாக தகவல் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர் ரவி. டிஜிபி சைலேந்திரபாபு, யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய், அந்த தில்லை நடராஜன் தான் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். நன்றி.